ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இன்றைக்கு இந்த லைவ் ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெரியவர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்தார் அதற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கடந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிக்க போறோம் ஹல்லேலூயா கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் கிருபைக்காய் நல்ல தருணத்திற்காய் நல்ல நேரத்திற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஹல்லேலூயா ஆமென் எங்களோடு இணைந்து ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க We welcome you all. Hallelujah. In the mighty name of Jesus. Yesuvin naamathile oru murai kooda ungalai vaalthi varaverkkiram. Hallelujah. Amen. Kartar nallavar. Avar kiruvai endrum ulladhu. Hallelujah. Indha nerathile ungalai paarpadhile migundha sandosham. Devanukku nandri seluthuvom. Hallelujah. நீங்கள் எல்லாரும் சுகமா இருப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம் ஹல்லேலூயா நிச்சயமாக நம்மை நடத்துகிற தேவன் இதுவரை நடத்தினவர் இனியும் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர் ஹல்லேலூயா ஆமென் 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 இந்த நேரத்துல நம் கண்களை மூடி செபித்து ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ வல்லவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் எல் ஷடா எல் ரோயி எபினேசரே யெகோவா ஈரே யெகோவா ஷம்மா யெகோவா ரஃபா உம்மை துதிக்கிறோம் உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்து நீர் அனுப்புகிறீர் அதற்காய் நன்றி இப்பொழுது ஆண்டவர் இந்த லைவ் ப்ரோக்ராம் எம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் அப்ப நாங்கள் அல்ல ராஜா அப்பா எங்களுடைய பலமும் எங்களுடைய பராக்கிரமும் அல்ல தகப்பனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் நீர் நடத்த போகிறீர் நன்றி பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இந்த ஆராதனை கண்ட்ரோல் பண்ணி நடத்த போகிறீரே அதற்காய் நன்றி நடி அப்போ முழுவதுமாய் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இணை இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எங்களோடு இணைத்து தேவனை ஆராதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு மகத்துவமான காரியங்களை செய்யுங்க மாறாதவரே விலகாதவரே உடைய கிருபைக்காய் நன்றி தகப்பனே அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரும் இணைந்து எங்களோடு உடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும் இந்த நாள் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் ஆமேன் இந்த ஆராதனை இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தாவே செய்தி வேலை ஆசீர்வதிங்க ஜப வேலை ஆசீர்வதிங்க ஆராதனை வேலையை நீங்க பொறுப்படுத்து நடத்துங்க உம்முடைய கரத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்து வருகிறீங்க நன்றி டாடி இயேசுவின் நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும் ஆண்டவர் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 காட் பிளஸ் யூ ஆல் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் இந்த நாள் ஆராதனை உங்களுக்கு மிகுந்த ஒரு அற்புதத்தின் நேரமாய் அற்புதத்தின் ஆராதனையாய் அவர் மாற்ற போகிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க விசுவாச அவரை உயர்த்த போகிறோம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சந்தோஷமாய் தேவனை ஆராதிப்போம் இந்த நேரத்துல என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கண்மணி போல் பாதுகாக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனை ஆராதித்து நமக்கு விரோதமாய் எழுப்பின சகல சத்ருவின் கிரியைகளையும் கர்த்தர் முறியடித்து நமக்கு விடுதலை தந்தார் அந்த தேவனை ஆராதிப்போமா ஹல்லேலூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் எஸ் ஜெஜா ஆமென் ஆமென் எல்லாரங்களோடு இணைந்து தேவனை ஆராதிங்க ஆமென் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் எஸ் ஜெஜா ஆமென் அநேகர் இணைந்திருக்கிறீங்க இணைந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர்களை உங்களுடைய குடும்பத்துல யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் ஆமென் ஆமென் எங்களோடு இணைந்து ஆராதிங்க ஆமென் என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம் என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம் எனக்கு ஆயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த எனக்கு ஆயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம் என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம் எனக்கு ஆயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த எனக்கு ஆயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம் என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம் ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்த
ஆயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த எனக்கு ஆயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு இருப்பவரே சோத்திரம் என்னோடு வருபவரே சோத்திரம் என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே சோத்திரம் என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே சோத்திரம் வறட்சி காலங்களில் திருப்தியாக்கி எலும்புகளை வலிமையாக்குகிறீர் எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோத்திரம் என்னோடு வருபவரே சோத்திரம் என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே சோத்திரம் ஆமென் என்னை காக்கவும் பரலோகம் சேர்ப்பவும் ஆமென் ஆமென் சோத்திரம் ஆமென் 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 காலை தோறும் அவர் நம்மை எழுப்புகிறவர் அவருடைய புதிய கிருபையினால் நம்மை தாங்கி வழி நடத்துகிற தேவன் அப்படியே தேவனை ஆராதிப்போம் சர்வ வல்லமை உள்ள தேவனே ஹalleluya yes yes thank you holy spirit yes daddy ஆமென் ஆமென் thank you jesus yes எல்லாரையும் இந்த தேவனை ஆராதிப்போம் ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியா எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோத்திரம் என்னோடு வருபவர் எல்லாரும் சொல்லுங்க ஆமென் ஆமென் எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே ஆமென் 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 என்னோடு வருபவரே சோத்திரம் பூலம்பலி ஆனந்தமாய் மாற்றுகிறீ எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோத்திரம் என்னோடு வருபவரே சோத்திரம் ஆமென் ஆமென் எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு இருப்பவரே சோத்திரம் என்னோடு வருபவரே சோத்திரம் என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே சோத்திரம் என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே சோத்திரம் ஆமென் ஆமென் நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஹalleluya ஆராதனை செலுத்தி நம்மை நடத்தி வந்த எபினேசருக்கு ஒரு ஆராதனை செலுத்துவோமா ஹalleluya ஏமென் ஏமென் அவர் நமக்கு துணையாளராய் இருந்தார் நாம் இருள் நிறைந்த சூழ்நிலை இருள் சூழ்ந்த நேரங்களில்
கடந்து சென்று கொண்டிருந்தோம் ஓ ஹalleluya அழுத நேரங்களில் புலம்பின நேரங்களிலே ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று கூட நம்ம சில நேரங்கள் புலம்பி இருக்கலாம் ஆனால் அவருடைய அன்பு இதுவரைக்கும் நம்மை அரவணைத்து பாதுகாத்ததல்லவா அந்த எபினேசருக்கு ஆராதனை செலுத்தி தேவனை ஆராதிப்போமா ஹalleluya thank you jesus ஆமென் ஆமென் அப்படி எல்லாரும் இந்த எங்களோடு நின்று தேவனை ஆராதிங்க எளியவர்களாக நம்மை கண்ணோக்கி பார்த்த தேவன் சிறுமையானவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் ஆமென் எஸ் எஸ் ஆமென் எங்களோடு இணைந்திருந்த தேவன் பிள்ளைகளே எங்களோடு இணைந்து ஆராதிக்க கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் ஆமென் ஆமென் இந்த நாளின் ஆசீர்வாதம் உங்களை தலைமேல் உங்களுடைய குடும்பத்தின் மேல் வந்து வலிக்க போகிறது எஸ் ரேக்கேலவா சந்தரி பலவரவா ஆமென் ஆமென் தேங்க் யூ ஜீசஸ் எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேன் எளியோ
நம்மை நடத்திடும் தேவன் நம்மோடு இருக்க பயம் என்பது நமக்கு ஒன்றுமே இல்லை ஹalleluya இந்த நேரத்துல இந்த பாடல் வரிகளை நீங்க உணர்ந்து பாடுங்க அறிக்கை செய்ங்க பயம் இல்லை என்று சொல்லி தேவனை உயர்த்தி பாடும் பொழுது உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற பிரச்சனையான சூழ்நிலைகள் பயம் நிறைந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் அறிக்கை செய்ய 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 விசுவாச அறிக்கை செய்ய 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 பயம் அப்படி என்ன செய்யும் விலகி போகும் ஆமென் 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 எஸ் 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 ஆமென் ஆமென் இந்த பாடல் என்ன என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை ஹalleluya எஸ் thank you holy spirit yes daddy ஆமென் Bye.
அவருடைய இரக்கம் மகா பெரிய இரக்கங்க அவருடைய அன்பிற்கும் அவருடைய தயவுக்கும் அவருடைய இரக்கத்திற்கும் அளவே இல்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஹalleluya அந்த அவருடைய இரக்கத்திற்கு நம்ம அப்பாவுடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை அவருடைய தயவினால் நம்முடைய கொம்பு உயரும் ஓ ஹalleluya இந்த நேரத்தில் மகா பெரிய உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி டேடி உம்முடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் ஆண்டவருடைய தயவு உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறதுனால தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா இந்த இடத்துல ஆண்டவரை இப்பொழுது போய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படியே தேவனை ஆராதிப்போம் thank you holy spirit அவருடைய இரக்கத்தை நினைத்து அவருடைய கிருபை நினைத்து தேவனை ஆராதிப்போம் hallelujah rima shama rivalava rikalavarava கட்டுகளை உடைக்கிற தேவ ஆவியானவர் தடைகளை உடைக்கிற தேவ ஆவியானவர் நல்ல தீர்மானங்களின் வழியாய் உன்னை நடத்துகிற தேவ ஆவியானவர் Yeah.
ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிற தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் அவருடைய அவர் நமக்கு நல்ல தகப்பன் பாருங்க பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் அவருடைய கிருபை நம்மோடு உயர்ந்ததா இருக்கிறது ஓ ஹல்லேலூயா அப்படியே தேவனை ஆராதிப்பீங்களா ஓ அப்படி கிருபை உன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது மகனே மகளே இன்றைக்கு நீ பிழைத்திருக்கிறது அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை அவருடைய மகா பெரிய இரக்கம் உன்னுடைய குடும்பத்துல இறங்கி இருக்கிறது ஹல்லேலூயா ஓ அப்படி கிருபை உன்னை சேர்த்து கொண்டிருக்கிறது ஆதரவற்ற நிலையில் இருக்கிற உன்னை அவருடைய கிருபை தேற்றும் ஆமேன் ஆமேன் ஒரு விஷயம் எல்லாம்
receive. Oh, hallelujah. Right now, the mighty name of Jesus. Amen, 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 amen. அரவணைக்கும் அருமையான மகளே அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஒரு ஆராதனை எங்களுக்கு தந்தீங்க உம்முடைய இரக்கத்தால் உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொண்டீங்களே நன்றி எவ்வளவோ தடைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுமே ஆராதிக்க கிருபை செய்தீங்களே எங்களோடு இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதி ஆண்டவரே இந்த செய்தி வேலை ஆசீர்வித்து தாங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் 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 கர்த்தர் பெரியவர் ஹல்லேலூயா ஆமீன் அவருடைய இரக்கம் மகா 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 பெரியது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமீன் தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து செல்வோம் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி Today we are going to meditate the word of God லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 45வது வசனம் In Luke chapter 1 verse 45 விசுவாசித்தவளே பாக்கியவதி கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார் Blessed is she who believed for there will be a fulfillment of those things which were told her from the Lord Amen கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் விசுவாசிக்கிறவர்களுக்கு விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே நடக்கும் The word which the Lord gave will fulfill when we believe it உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தத்தை தந்தாரோ அத கர்த்தர் என்ன செய்வாரோ அந்த இங்கிலீஷ் பைபிள்ல நல்ல ஃபுல்ஃபில் பரிபூர்ணமாய் அனைத்தையும் நிறைவேற்ற போகிறார் The Lord will fulfill all the things which all he promised to you. Hallelujah. 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 அப்ப நம்ம அதை அதர் அதை நம்ம ரிசீவ் பண்ணனும்னா அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். We should believe the word to receive the word. விசுவாசித்தவளே விசுவாசித்தவனே பாக்கியவதி பாக்கியவான் என்று வேதத்தில் நாம் வாசித்தோம். The word in the Bible says that blessed is she who believes it. இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு husband and wife அவங்களை நம்ம பாப்போம். அவங்க எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினார் என்று. Now we are seeing about a husband and wife about how the God has done things which he promised to them. Hallelujah. 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 இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே all my brothers and sisters who are hearing the word of God இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார் today he is going to fulfill all the promises which all you gave amen hallelujah hallelujah ஒருவேளை சூழ்நிலை எதிரா இருக்கலாம் maybe the situations may be against it நீங்கள் ஒருவேளை நான் தகுதி இல்லை என்று சொல்லி இருக்கலாம் you might be thinking that I'm not correct person for that ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணீங்க விசுவாசிக்கும் போது அதை பெற்றுக் கொள்வீர்கள் பட் when you believe it you will receive the word யூதேயா தேசத்தில் சகரியா எலிசபெத் என்ற ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் we see in the city of Judea we see Elizabeth and Zachariah அவன் அந்த சகரியா ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் Zachariah was a priest அவருடைய மனைவி எலிசபெத் ரெண்டு பேரும் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிற மக்கள் both of them were walking according to the word of God அந்த எலிசபெத் ஆரோனுடைய குமாரத்தி
அந்த வம்சத்தில் வருகிறார். Elizabeth comes from the daughters of Aaron. அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் நீதியை நடப்பித்துக் கொண்டிருக்காங்க. They were righteous in the sight of the Lord. ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு குறை, அவங்க பிள்ளை பெறாத அந்த எலிசபெத் பிள்ளை பெறாத மலடியா இருந்தால் என்று பார்க்கிறோம். But she had one problem, she was barren. அவளுக்கு பிள்ளை இல்லை. She did not have a child. ஆனால் அவர்கள் இருவரும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருக்காங்க. They both were well aged. Hallelujah. 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 இந்த கதை நம்ம இந்த சம்பவத்தை நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது when we think about this situation நமக்கு ஆதியாகமத்தில் பழையற்பாட்டுல சாராள் ஆபிரகாம் ஞாபகம் வரும். We remember about Sarah and Abraham. Same situation தான். They also have the same situation. ஒரே நிலைமை. The same situation they have. அவர்களும் வயது முதிர்ந்தவர்கள். They were also too old. சகரியா எலிசபெத்தும் வயது முதிர்ந்தவர்கள். Even Zachariah and Elizabeth was also old. Hallelujah. Hallelujah. ஆனால் கர்த்தர் அவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். But God fulfilled the promise which he gave to them. Hallelujah. 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 ஒரு நாள் சகரியா ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு தேவாலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையில when he was working as the priest அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து வார்த்தைகள் கர்த்தர் கொடுக்கிற தூதன் கொடுக்கிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு சொல்லுவான். He tells about the word which the Lord says to him. இவன் உள்ளே தேவாலயத்தில் போகும் பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன செய்வாங்க, வெளியிலே காத்து கொண்டிருப்பார்கள் தேவனுடைய வார்த்தைக்காக. All the people will wait outside to hear the word from Zachariah. சகரியாவோடு கர்த்தர் பேசுவார் என்றால் அந்த வார்த்தைகளை வந்து ஜனங்களுக்கு சொல்லுவான். When the God speaks to Zachariah, Zachariah will come out and speak to the people. இப்படியாக நடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே like when it was done like that இந்த நேரத்தில் அங்க திடீர் என்பதாக அவன் தூபம் பண்ணி அப்படியாக தேவ சமூகத்திலே ஆராதித்துக் கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது when he was praying inside திடீரென்று காப்ரியல் என்ற தூதன் வந்து அங்க ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். Suddenly an angel came there. His name was Gabriel. சகரியா அந்த தூதனை பார்த்து அவன் மிகவும் பயந்தான் என்று பார்க்கிறோம். We see that Zacharias was afraid when he saw the angel. தூதன் அவரை நோக்கி ஒரு அழகான ஒரு குட் மெசேஜ் கொடுக்கிறாரு, நியூ நல்ல ஒரு அருமையான செய்தி கொடுக்கிறாரு. The angel says a good news to the Zachariah. என்ன கொடுக்கிறார் என்றால் what he gives is தூதன் அவனை நோக்கி the angel words, we see in the 13th verse தூதன் அவனை நோக்கி the angel said to him சகரியாவை பயப்படாதே. Do not be afraid. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. All your prayers have been heard. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய். Your wife Elizabeth will bear a child. அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று. You shall call his name John. Hallelujah. 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 ரொம்ப பயந்து இவனால் நம்பவே முடியல. He couldn't believe what the angel said. இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். They were praying. ஆனால் அவருடைய மனதில் என்னலாம், இது எப்படி தூதனுக்கு தெரியும்? He was thinking in his heart, how did the angel know it? As usual, அவன் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் when he was doing the ministry, தேவதூதன் அந்த இடத்தில் அந்த செய்தியை கொடுக்கும் பொழுது அவனால் விசுவாசிக்க முடியவில்லை. The angel appeared there to give the news to Zachariah. அப்பொழுது சகரியா கேட்கிறான், நான் இதை எப்படி அறிவேன், நான் கிழவனா இருக்கிறேனே இது எப்படி நடக்கும் என்று. Zachariah told to the angel, I'm too old, how will it happen? என்னுடைய மனைவி வயது சென்றவளா இருக்கிறாள். My wife is well aged. இதே போலதான் சாராள் தேவதூதனிடத்தில் கேட்டாள். Like this Sarah said to the angel. நகைத்தாள். She laughed. எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? How will I bear a child? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு நான் கிழவியா இருக்கிறேனே. I'm well aged. Hallelujah. 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 கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அங்கேயும் நிறைவேறியது. தூதன் சொன்னான், என்ன சொன்னான்? The word of the Lord was fulfilled there also. உற்பத்தி கால திட்டத்தில் வருவேன். The during the time இப்பொழுது ஒரு குமாரனை நீ என்ன செய்வாய், ஏந்தி கொண்டிருப்பாய், அணைத்து கொண்டிருப்பாய் என்று. You will be having a son that time. இங்கு சகரியா இடத்திலும் தூதன் சொல்கிறான். The angel says to Zachariah here also. இந்த காரியத்தை குறித்து நீ சந்தேகப்பட்டபடியால் due because you doubted the thing which I said. அவனுக்கு முழு நம்பிக்கை இல்ல.
he didn't have a full belief ore avan migavum malaithu poi nirukranga romba kalangi vaindhu poi nirukran he was so afraid when he saw the angel yenendral soolile avargalukku adarku sadhagama illai because the situations were not according to 30 years 40 years na okay if it was 30 or 40 years it was okay avargal mudirnda kilavana irukiren endru solli vedathile mudirnda vayidullavargal but they were well aged amen arumiyana devunde janame my dear brothers and sisters sandeha pattapadinal inda pilla perakra varaikku nee oomaiya irupai endru doodan solli vittu kadandu sendu vittan the angel said that due because you have doubted it you will not be able to talk until the boy is born anga sendru nerey neram aagi vittadu ulle devalayathila sendru varugiradhukku nerey neram aagi vittadu it was a long time when Zachariah had gone in janangal wait pannitirukanga devudey vaarthaikai all the people were waiting outside to hear the word ella ooliyangalai niraiveetti mudithavan veliye varugiran after everything he comes out avanal pesa mudiyavillai avan saigaiyal pesugiran eludi kaatti he couldn't speak he showed signs and he spoke janangal arindu kondargal edho kartharudey doodan ivarodu pesi irukkar endru all the people knew he had seen a vision there adan pippad avar ooliyathai niraivittu avargal avar thannudey veettirkku kadandu sellum bolude after that when he had gone to his house kartharudey doodan sonnabadiye angu elizabeth karpam tharikkappattal endru paarkrom as the lord has said him the Elizabeth was with child arumiyana devunde chename my dear brothers and sisters devunde vaarthai nam viswasithaal when we believe the word of the lord ad appadi nadakkum it will happen in our life adarku vayadu oru kaaranam illa reason illa age is not a matter for it soolilai unak adarku oru kaaranam illai the situation is not a reason for it edirana soolilaila dhaan kartharal arpudathai neenga pettukolla mudiyum in a situation which is against you in that time only you will receive that ellame positive ah irukkum bolude adhil or arpudam endra adhai solla mudiyadhu when all the situations are in a positive way when miracles happen we will not believe it is a miracle nee adarku thagudiyai irukkum bolude adhu or arpudam nadandhal adhu arpudam alla when you are in a positive situation and the miracle happens it is not a miracle the Zachariah Elizabeth karpam tharikka thagudi illamal irund avargalukku arpudathai kattar seidar endral when they were not able to bear a child and in that situation they had a child unnudey vaalkaiyilum edirmuraiya irukkira indha soolnilaiyile kartharudey vaarthai viswasippa endral in the tough situations when you believe the lord நிச்சயமாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று ஆவியானவர் சொல்கிறார் all the word which God gave you will fulfill உன்னுடைய விசுவாசத்தை நீ என்ன செய்ய வேண்டும் அதிகரிக்க செய்ய வேண்டும் you should increase your faith கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் you should believe that surely what God has said me will fulfill you should believe it ஆமென் அநேக காரியங்கள் வேதத்தினுடைய நாம் பார்க்கும் பொழுது இந்த சகரியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம் when we see that we see God has fulfilled all the promises which already gave to Zachariah அப்பொழுது வாசித்த வசனம் பாருங்க இந்த மரியாள் சொல்கிறார் விசுவாசித்தவளே வாக்கியவதி கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்று blessed are you among the women hallelujah hallelujah இன்றைக்கு மர்மையான தேவனுடைய ஜனமே my dear brothers and sisters இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில when you are hearing the word of the lord அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது god is going to fulfill all the promises which already gave பரிபூர்ணமாய் நிறைவேற போகிறது everything is going to fulfill ஒரு வாக்குத்தத்தம் இல்ல ரெண்டு வாக்குத்தம் என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவா all the promises which already he gave you will fulfill உன்னுடைய வயது அதற்கு காரணம் இல்ல age is not a matter என்னுடைய பலவீனம் அதனால எனக்கு குழந்தை பிறக்காது என்று சொல்லி ஒருவேளை நீங்க ஒதுங்கி போய் இருக்கலாம் முடங்கப்பட்டு இருக்கலாம் you might be thinking that due to my weakness I'm not able to bear a child இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் believe in the lord god will give you god will fulfill all the promises ஒருவேளை எதிரான சிச்சுவேஷன்ல எதிரான சூழ்நிலை வழியா நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் you might be walking in situations which is against you எனக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு நான் தகுதி இல்ல you might be thinking I'm not right to get this job எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைப்பதற்கு தகுதி இல்ல I'm not right for getting this promotion நான் இந்த அளவு பணம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் அந்த salary எடுப்பதற்கு நான் தகுதி இல்ல I'm not right to take high salary என்னுடைய குடும்பத்தில் நான் இதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம் you might be thinking I'm not a right person
ஆனால் கர்த்தர் உன்னை அந்த இடத்திலே சரியான நேரத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார் But the Lord will fulfill all the in a correct time அதற்கான சரியான போசனா கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார் He will change you into a perfect person. அதற்காகவே உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். He will change all the situations there. ஒருவேளை ஒன்றுமில்லாத சூழ்நிலையில நீங்க இருக்கலாங்க. You might be in a situation where you don't have anything. ஏழ்மையான சூழ்நிலையில இருக்கலாம். You might be in a poor situation. வறுமையான சூழ்நிலையில இருக்கலாம். You might be in a very poor situation. எல்லாவற்றையும் இழந்து இருக்கலாம். You might be have left everything. உன்னுடைய சரீரத்தில பலன் இழந்து இருக்கலாம். You might have weakness in your body. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். Today the power of the Lord is going to come on you and he is going to fulfill all the promises which God gave you. எந்த weakness எந்த பலவீனம் நீ எதை பலவீனமாய் கொண்டிருக்காயோ எது பலவீனம் என்று சொல்லி கொண்டிருக்காயோ Whatever you say is the weakness. நான் இந்த இடத்துல ரொம்ப பலவீனமா That I am very weak in this. அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. Amen. The power of God is going to come down in that place. அந்த இடத்துல எது பலவீனம் எது என்னால முடியாது தகுதி இல்லை என்று சொல்லிக்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. In that place which you are saying I'm weak in it, God is going to bless you in it. உன்னை தகுதி படுத்துகிறவர் இயேசு. He is the Lord is the one who makes you right for that. தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்க கர்த்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். Believe in the word of the Lord will change you according to it. Hallelujah. 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 அந்த பாருங்க அந்த சகரியா எலிசபெத் சந்தேகப்பட்டதால ஒரு சின்ன பனிஷ்மென்ட் because Zachariah doubted the word of the Lord he had a small punishment. அவன் ஆனால் அந்த வாக்குத்தத்தம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே நிறைவேறினது But the word which the Lord promised was fulfilled there. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. My dear brothers and sisters while you are hearing the word of the Lord God is going to fulfill all the promises which are given. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். Everything which the Lord said will fulfill. கர்த்தரால் மீண்டும் நான் சொல்றேன் கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. All the words which the Lord has said you will fulfill. Hallelujah. 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 ஒருவேளை நீ மறந்து போயிருக்கலாம். You might have forgotten about it. நீ ஒருவேளை ஜெபித்து அந்த நன்மை கிடைக்காமல் நீ மறந்து போயிருக்கலாம். You might have prayed and forget about it because you didn't receive it. மறக்காதவர் மாறாதவர். But the Lord will not forget it. He will not He is the one who does not change. Hallelujah. 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 இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசத்தை பூஸ்ட் பண்ணி எழுப்புங்க. Hallelujah. Today also when you hear the word of the Lord boost yourself in the Lord. இந்த வார்த்தை உங்களை அடுத்த படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகிறது. This word will make you to go to the next level. நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். Our Lord is the one who lifts up us. நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய தாழ்மையான நிலையிலிருந்து உயர்த்துகிற தேவன் Our Lord is the one who lifts us from the low state to high state நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் Our Lord is the one who sees our cry உன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர் என்ன இயேசு கிறிஸ்து மட்டும்தான் He is the one who knows our situation நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பாய் என்றால் கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் When we believe the word of the Lord will fulfill all the promises which he gave us Hallelujah 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 கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் இன்றைக்கு உங்களை ஃபுல்ஃபில்லா பரிபூர்ணம் ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார் அனுப்புகிறார் Let the Lord bless you by this word fulfilling கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் மகனே மகளே All the things which God has said you will come to pass கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக Let the Lord bless you by this word Amen தகப்பனே இவ்வளவு நேரம் ஆண்டவரே வேதத்தை தியானிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி உம்முடைய கிருபை நீரோடு இருக்கிறீர் என்பதை அப்பா எங்கள் தேவ ஜனங்களோடு இருக்கிறீர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர் நன்றி இணைந்திருந்த தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழுதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல காரியங்களுக்கும்